हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल कुक विद सुगु नान उंगल सुगन्या इनकी नम्म चैनल एल्लारुक्कुमे यूस्फुल्ला इरुक्कुर ओरु हेल्दियाना ब्रेकफास्ट रेसिपी दा एन्नन्नु पाथिंगना रागी दोसा नम्म वीट्टिले मावु अरच्चु एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम रोम्ब टेस्टा इरुक्कुम रागी इदुवरै नींगा वंदु इंद मादिरि सेय्ज्जु साप्पिट्टद इल्लैना कंडिप्पा इदे मादिरि सेय्ज्जु साप्पिट्टु पारुंगा இந்த மாவுல வந்து நம்ம தோசை இட்லி எல்லாமே செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ராகி தோசை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் ஸோ மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ராகி மாவு அரைக்கிறதுக்கு நான் இந்த அளவுக்குல ஒரு அளவு வந்து ராகி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப் எடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் பாதி வந்து நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்கணும் இப்படி தான் இருக்கும் ராகி இதை நல்லா வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க இப்போ ராகியும் அரிசியும் வந்து நம்ம ஒன்றா கழுவிக்கணும் அதிலே அரை விளக்கு வந்து நான் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து அரைலேருந்து கால் விளக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உளுந்து வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் அரைக்க முடியும் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா பரவாயில்ல இதே நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஊறிந்ததாக உங்களுக்கு வந்து ராகி வந்து நல்லா மசியும் அதனால் நீங்கள் வந்து நல்லா நிறைய நேரம் ஊற வச்சுக்கோங்க 5 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உளுந்து நல்லா அரைச்சிட்டேன் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு அரிசி சேர்த்து அரைக்க போகிறேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அரைச்சதுக்கப்புறம் நான் உப்பு போட்டு சேர்த்து கலந்து வச்சுக்க போகிறேன் நான் தோசை ஊற்றுனால கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு இட்லி ஊற்றுனா நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க நீங்கள் அரைச்சி உடனே ஊற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours வந்து கேப்பாக இருக்கணும் நம்ம மாவு அரைச்சி தோசை ஊற்றுறதுக்கு இல்லைனா ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் புளிக்க விட்டீங்களும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் இதை காலையில் அரைச்சி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தோசை ஊற்றி காமிக்கிறேன் இதே நீங்கள் இட்லி அரைக்க போகிறீங்கன்னா நல்லா புளிக்க வச்சது நல்லா பொங்கி வந்துடும் அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து லேசாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் உங்களுக்கு தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு இதுக்கு நெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை நான் எதுவுமே ஊற்றலை அப்படி தான் ஊற்றி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் கூட நல்ல காரமாக ஏதாவது சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்